இல்ல சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது செம்ம பில்டப்பா வேற பேசுவாங்க, நீங்க பேசுறது என் காதலியே விழுகலன்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஞானி சித்தர் ஆயிட்டாங்களா அவங்க. நின்றுட்டு இருக்கும் போதே ஒருத்தன் பேசுறது கேட்காத அளவுக்கு ஐங்குலன்களையும் கட்டுப்படுத்தி கேட்காத அளவுக்கு தடுத்து நிப்பாட்டான்னா அவனை காட்டுங்க, அவன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. அது எப்படி கட்டுப்படுத்த முடியும்? பில்டப் தான் அதெல்லாம். வாய்க்கு வரதை வச்சே நீங்க ஏமாந்து ஏமாந்து போயிருங்க. யாராவது ஒண்ணு ஒரு வாயில பட்டுன்னு ஒண்ணு பேசுறாங்க அது உண்மையை நம்பிடுறது, பட்டுன்னு ஒண்ணு பேசுவாங்க அதுக்கு வருத்தப்படுறது, பட்டுன்னு ஒண்ணு பேசுறாங்க அதை ஃபாலோ பண்றது. அலசி ஆராயணும் இது சரியா, சுய ஆராய்ச்சி தேவை. பரஞ்சோதி மகான் அடிக்கடி சொல்றாரு, விஸ்வேஸ்வரி அம்மா, நம்ம பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார், நான் வந்து பல குருமார்களை கடந்து வந்திருக்கேன், அதுல வந்து நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய மதிக்கத்தக்க ஒரு குரு எனக்கு அப்படின்னா பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார் அவர்கள். நான் கேட்காமே எனக்கு கூப்பிட்டு தீட்சை கொடுத்தாங்க. எதாச்சும் ஜீவசமாய் உட்காந்து இருந்தேன், என் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு அவங்களே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. போனேன், யோகாலாம் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் ஆச்சு, என்னடா இப்படி கரெக்டாக கண்டுக்கலாம், ஆமா யோகா ஆசனங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு. இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அவனுக்கு அப்படின்னா, ஆமா அங்கே ஆசையா இருக்கு. அலைய விட்டாங்க கொஞ்ச நாள், ஏன் இவனோட வைராகி எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணும்ல, சும்மா எல்லாத்துக்குமெல்லாம் தூக்கினா அதெல்லாம் கொடுத்துட முடியாது, உயர்ந்த ஞானம் அது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே கூப்பிட்டு அவங்களுடைய ஆலயத்துல பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையாரோட ஆலயத்துல நான் வாங்கின முதல் உபதேசம் அதுதான். இந்த ஜென்மத்துல நான் முதல் உபதேசம் அதுதான். அதுக்கப்புறம் பல குருமார்களை சந்திக்கிறேன், பிரம்மஸ்ரீ சிவகுருமூர்த்தி அப்பாவை சந்திக்கிறேன், அதுக்கப்புறம் அல்கமி மித்ரி சிவா குருஜி அவர்களை சந்திக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு சி எஸ் செல்வமணி அப்பாவை சந்திக்கிறேன் வேளச்சேரியில, அதுக்கப்புறம் அந்த பாபா இந்த பாபா லிவிங் சித்தர்ஸ் சுத்தாத இடங்கள் எல்லாம் சுத்தி 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 பார்க்கும் போது பல விஷயங்கள் புரிய வருது, பல விஷயங்கள் தெரிய வருது. ஆனால் இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், யாருமே எனக்கு வாய் வழியா உபதேசம் பண்ணல, பயிற்சியை மட்டும்தான் உபதேசம் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வாய் வழியாக உபதேசம் செய்தவர்கள் மிகவும் குறைவு. பயிற்சி மட்டுமே என்னை உயர்த்தியது. விடாம பயிற்சி பண்ண, விடாம பண்ணிக்கிட்டே வந்தேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பயிற்சியை மட்டும் விடாம பண்ணிட்டே இருந்தேன். வீட்டுல கேட்டு பாருங்க, தம்பிலாம் மிரண்டு போயிருக்கான் ஒரு டைம்லாம், அப்படியே 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துருக்கேன். எப்படி உட்காந்தேன் எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. என்னடா இவ்வளவு நேரம்லாம் வீட்டுல இருக்கலாம் பயந்து போயிட்டாங்க, என்னவாம் பண்றான் அந்த காலகட்டத்தில் சொல்றான். அந்த டைம்ல டக்குன்னு போவேன், இந்த கொங்கண சித்தர் குகைன்னு ஒண்ணு இருக்கு திருப்பூர்ல, ஊதியூர் பக்கத்துல தாராபுரம் போற ரூட்ல கூட அன்னைக்கு 2 பேரும் வந்தாங்க. அவங்களை கேட்டீங்கன்னா தெரியும், ஃபிரோஸ்கான் ஒருத்தர் வந்தாரு, அப்புறம் பூவரசன் ஒருத்தர் வந்திருந்தாரு. அந்த டைம்ல லைட்டே இல்லை அந்த குகைக்குள்ள, நான் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டேன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நைட்டு. நான் சொல்றது நடு ராத்திரி ஒரு லைட்டு கிடையாது, அவ்வளோ பெரிய மலை, மேல போய் உட்காந்து பாம்பு வருமா தேள் வருமா பூரான வருமா எது வரும்னு எனக்கு தெரியாது. உயிர் போனா மயிரே போச்சு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அந்த தன்மைக்கு எப்பயோ வந்துட்டேன் நான், எப்பயோ வந்தாச்சு அந்த தன்மைக்கு. எப்போ ஒருத்தன் வர்றானோ, உயிர் போனா எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற தன்மைக்கு எப்போ ஒருத்தன் வர்றானோ, அப்ப அவனுக்கு எல்லாமே தேடி வர ஆரம்பிச்சிரு. ஏன்னா திருஷ்டே அங்கதான், அந்த உயிர்ல தான் எல்லாருமே அவுட் ஆயிடுறீங்க. என் உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு போய் சிக்கிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை ஏற்படுத்தி 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 கடைசியில உயிர் பயத்தை கொண்டு போய் விட்டுருது. இறைவன் நினைத்தால் ஒழிய இந்த உயிர் போகாது, இந்த உடல் இந்த உயிர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு ஒரு காரணம் என்பது உண்டு. அந்த காரணம் முடியும் வரை இந்த உடலும் இந்த உயிரும் அவ்வளவு சீக்கிரம் போகாது. இறைவன் மேல 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் அவன் பாதையில வேலை டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன அவன் கை விட்டுறவே மாட்டான்னு நினைச்சிட்டீங்கன்னா மரண பயம் போயிடும், அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த பயம் போயிருச்சுனாவே எல்லாத்தையும் தைரியமா துணிஞ்சு எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. தைரியம் அசால்ட்டா வரும், எங்க இருந்து வருதுன்னே தெரியும், அசால்ட்டா வரும், அசால்ட்டா வரும், எஃபர்ட்லெஸ்ஸா வரும். எங்கே இருந்து வருகிறது என்பதே தெரியாது. இந்த சாமி ஆடுறாங்க பாத்திருக்கீங்களா நீங்க, சாமி ஆடுறவங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இறைத்தன்மையை பத்தி பேசும்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியல. இதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் பைத்தியார்த்தம் வந்துடும். அந்த வகையில இந்த சாமி ஆடுறவங்களை பத்தி ஒரு சில கேள்விகள் கேக்குறீங்க, அது உண்மையானா பொய்யானான்னு. சாமி ஆடுறவங்க இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. சாமி ஆடுறதுன்றது என்ன, அவங்களுடைய ஆத்ம சக்தியே அந்த உயர்ந்த ஆற்றல் ஹோல்டு பண்ணிக்கிட்டு அது அருள்வாக்கு சூப்பர் கான்சியஸ்ல வந்து சொல்லணும். அதெல்லாம் இருக்கு உண்மையாவே. ஆனா ஓவர் ஆக்டிங் பண்றவங்களும் இருக்காங்க, சில பேர் சாமி வந்த மாதிரி நினைச்சிட்டு பேசுறவங்க இருக்காங்க, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஸோ அதை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாரையும் நம்பணும்ன்ற அவசியம் நீங்க இல்லை. எப்படி இருக்கணும்னா அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி இருப்பீங்க யோசிங்க. அட்டாச்மெண்ட்னா நான் என்ன மீன் பண்றேன் யோசிங்க.
அட்டாச்மெண்ட்னா என்ன? தெளிவா பாப்போமா அட்டாச்மெண்ட்னா என்னன்னு பாத்துருவோமா? அட்டாச்மெண்ட்னா என்னன்னா, இந்த உலகம் சார்ந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு உயிரையோ ஏதோ ஒரு தேவைக்கு நீங்க போகும்போதே உங்களுக்கும் அதுக்கு ஒரு கான்டாக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். கான்டாக்ட்னா போன் நம்பர் கான்டாக்ட் மட்டும் இல்லை, இந்த மன ரீதியான வைப்ரேஷன் ரீதியான கான்டாக்ட் உருவாகும். அந்த தேவை முடிஞ்சோடனே பயன்படுத்தி அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த தேவைக்கு மேல அதை இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும்னா பிரச்சனை, அதான் அட்டாச்மெண்ட். இந்த உலகம் சார்ந்து எந்த பொருட்கள்ல நீங்க போறீங்கன்னாலும் அந்த பொருட்களோ அந்த உயிர்களோ உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும், உங்களை அடிமைப்படுத்த நினைக்கும். மற்றவங்க உங்க புகழ்றாங்கன்னா முதல்ல மிகுந்த விழிப்புணர்வோட இருக்கு. ஏன் அப்படின்னா நீ ஈஸியா மாட்டிப்பீங்க அந்த டிராப்ல, ஈஸியா மாட்டிப்பீங்க. புகழும் போது உங்களை எப்படி வேணாலும் மேனிபுலேஷன் பண்ணலாம். டக்குன்னு ஒரு 100 கோடி ரூபாய் இருந்து உங்கள்கிட்ட கொடுங்களா, டக்குன்னு புகழும் போது உங்களை ரொம்ப ஹர்ட்டும் பண்ணலாம். நீங்க எந்த உங்களை நிலைகுலையும் செய்து விடும். விழிப்புணர்வை கெடுக்கிறதா வேலையை அந்த புகழ்ச்சிக்கு, இன்பத்துக்கு அதே தான் வேலை. தன்னை மறந்து பரபரமத்தோட போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, புகழ்ச்சிக்கு அடிமையாய் நான் தான் எல்லாம் போயிட்டீங்கன்னா பிரச்சனை, அதான் மேட்டர். அவ்வளவுதான், சின்ன நூலளவு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதுக்கும் எல்லாத்துக்குமே நூலளவு தாங்க டிஃபரன்ஸ், எல்லாத்திற்கும் நூலளவு தான் டிஃபரன்ஸ். ஒரு மனிதன் ஒரு பயிற்சியை கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே வரான், செஞ்சுக்கிட்டே வரான்னு வச்சுப்போம், கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே வர்றான். அந்த பயிற்சி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அனுபவங்கள் பல அனுபவங்கள் கொடுக்குது, பல அனுபவங்கள் கொடுக்குது, என்னென்னமோ அனுபவம் கொடுக்குது, என்னென்னமோ மேஜிக்கல் அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குது. இந்த மைண்ட் அடுத்து என்ன பண்ணுது, அந்த அனுபவத்துல போய் அட்டாச்மெண்ட் ஆகிக்குது. ஆஹா, அது அன்னைக்கு அப்படி இருந்தது, இது வந்தா இன்னும் நல்லா இருக்குமே, இது வந்தா இன்னும் சூப்பரா இருக்குமே, வேற லெவல்ல இருக்குமே, உயர்ந்த கட்டத்தை எல்லாமே அடல், இதெல்லாம் மாயை போய். எது மேலே அட்டாச்மெண்ட் ஆகல, பொண்டாட்டி புள்ள குழந்தை சொந்தம் வந்த எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது. ஆனா அவங்க மேல காட்டக்கூடிய அன்பு காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, தாமரை இலை மீது இருக்கும் தண்ணீர் போல அப்படின்னாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தண்ணீர் மீது இருக்கும் எண்ணெய் போல. ஒன்னா இருந்தாலும் அது கலக்காது, ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கலக்காது. அப்படி இருக்கணும் இந்த உலகத்துல உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அப்படி இருக்கணும். முடியுமா யோசிச்சு பாருங்க, இருக்க முடியுமா? உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் காரணம் இவ்வளவுதாங்க, அட்டாச்மெண்ட்ல இருக்கீங்க, அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் கிடையாது. நீ அட்டாச்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வலி வேதனை வந்துகிட்டே தான் இருக்கும். எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் போய் இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையும் நினைச்சு வச்ச மாதிரி எல்லாமே டூப்ளிகேட்டு. இந்த உண்மை எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்க, எல்லாத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சோம், எல்லாத்துல இருந்து விடுதலை கிடைச்சோம், எல்லாத்துல இருந்தும்.